ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சமைக்க தெரியாதவங்க கூட சிம்பிளாக சமைக்க முடியும், அவ்வளவு ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த பர்ஃபி செய்ய நமக்கு பாகுபதம் எதுவும் தேவைப்படாது, அவ்வளோ ஈஸியான ரெசிபி. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா அடிக்கடி செய்ய வேண்டாம், ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த தேங்காய் துருவல் வந்து கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். நான் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் துருவல் அளந்தெடுப்பீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா அளவுகளும் அளந்தெடுக்கணும். அப்போ தான் பர்ஃபி வந்து கரெக்டாக வரும். ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் வறுக்கணும். அப்போ தான் தேங்காய் துருவலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நமக்கு இந்த தேங்காய் துருவலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அதோட ஈரத்தன்மை மட்டும் மாறினா போதும். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்துச்சுன்னா அது ஒரு கப் எடுத்தால் போதும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் வந்து வறுத்தெடுக்க வேண்டிய தேவையில்லை. இது டெசிகேட்டட் கோகனட் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, கடாயில் ஒட்டாமல் கலரும் சேஞ்ச் ஆகாமல் அதோட ஈரத்தன்மையெல்லாம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு போதும். இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் தான் நான் மீண்டும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதில் அதிக நெய் வந்து நமக்கு தேவைப்படாது, 2 டேபிள் ஸ்பூன் நெய் போதும். நெய் நல்லா மெல்ட் ஆனதுமே அதில் 1 கப் ரவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் துருவல் எடுத்த அதே கப்பில் தான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து வறுத்த ரவை, வறக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்தலாம். நம்ம உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அதே ரவை தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவையே நல்லா நெய்யில் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்படி ஒன்று கலந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து நல்லா ரவையில் மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் பர்ஃபி வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுமே இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச இந்த தேங்காய் துருவலை போடலாம். இந்த நேரத்தில் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்துச்சுன்னா அதில் 1 கப் சேர்த்தாலும் போதும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே வறுக்கும்போது ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபி வந்து நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவை எப்படி வறுபட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஒரு வாசனை வரும். ரவை நெய்யில் வறுபடும் போது அந்த தேங்காய் துருவல் ரவையோட வாசனை நல்லா வரும். அப்படி வந்துச்சுன்னா ரவை வந்து சரியாக வறுபட்டதுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இந்த அளவு வறுபட்டால் போதும். கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஆனால் ரவை வந்து நல்லா வறுத்தெடுத்தாச்சு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ரவை வறுக்கும் போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் வறுபட்டதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப ஃப்ரீயாக வரும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம். இதை நம்ம பொடி பண்ணி தான் பர்ஃபி செய்ய போகிறோம். இதே மாதிரி டைரெக்டாகவும் பர்ஃபி பண்ணலாம், ஆனால் பொடி பண்ணி செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குறகுறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபி கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். மீண்டும் அதே ஃப்ரை பேன்லேயே நம்ம அந்த பொடி பண்ணி வச்ச ரவை கோகோனட் அப்படியே போட்டு அது கூட தேவையான அளவு சர்க்கரை போடலாம். அதுக்காக நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரையும் நம்ம ரவை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே இதில் நான் வந்து 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், அதோட பாடையோடு சேர்த்துருக்கேன். பாடை சேர்த்தா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். 1/2 கப் பாலை விட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம 1 நிமிஷத்துக்கு அப்புறமா சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப ஃப்ரீயாக வரும். பார்த்தீங்களா, நல்லா இலகலாக வரும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கொதி
வர தொடங்கியாச்சு. இனி கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கை எடுத்தோன்னா இது சீக்கிரமாக அடிபிடிச்சு கெட்டியாகும். அதனால் கை எடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி பர்ஃபி எல்லாம் செய்யும்போது ஒன்றே நான்ஸ்டிக் கடாயோ இல்லை அடிகனமான பாத்திரமோ பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் பர்ஃபி வந்து அடிபிடிக்காமல் நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியும். பார்த்தீங்களா, கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ ஃப்ரீயாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் இறுகலாக நுரையெல்லாம் வர தொடங்கியாச்சு. பார்த்தீங்களா, எங்கும் நல்லா நுரை வர தொடங்கியாச்சு. நம்ம மைசூர் பாக்குக்கெல்லாம் நுரை விட்டு எப்படி வருமோ அந்த அளவு வரணும். வந்தால் தான் இந்த பர்ஃபி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இனி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம பர்ஃபி வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப நேரம் போட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்காது. அதிகபட்சம் 3 நிமிஷம், அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட வேண்டிய தேவை இருக்காது. பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் கூட இறுகலாக வர தொடங்கும். அப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா நுரை விட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நுரை விட்டு வந்தால் போதும், ரொம்ப நேரம் போட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நுரை விட்டதுமே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை உடனே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆகணும். இன்னும் நம்ம கொஞ்சம் கூட நேரம் அப்படியே வச்சு பண்ணணும்னா நம்ம பர்ஃபி வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த டைம் போதும், இந்த அளவுக்கு போதும். பார்த்தீங்களா, நல்லா நுரை விட்டு வந்தாச்சு. உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ஒரு பாத்திரத்துக்கு இதை நம்ம மாற்றலாம். பாத்திரத்தில் நம்ம இதை கொட்டிட்டு எவ்வளோ ஸ்பீடாக இதை வந்து பருத்தி எடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து பருத்தி எடுக்கணும். டக்குன்னு இது வந்து கெட்டி ஆகும். அதனால் சீக்கிரமாக ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி இதை பருத்தி எடுத்துக்கோங்க. சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம பீஸ் வந்து போட முடியாது. அதனால் இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு டெக்கரேஷனுக்காக நான் வந்து பூசணி விதை இதில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. சூடு இருக்கும்போதே வச்சுக்கோங்க, அப்போ தான் பர்ஃபியில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும். இது 5 நிமிஷம் போதும், அதுக்குள்ளாடியே நம்ம பர்ஃபி வந்து நல்லா ஆறிடும். பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டு வச்சதால் இதையெல்லாம் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, நம்ம பர்ஃபி வந்து பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு வச்சாலே போதும், ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.